இம்மையுமேலிகள் வேயான யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். கமெண்ட்ஸ்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்திருக்கின்றன. என் வீடியோக்களுக்கு நான் கிட்டத்தட்ட 480 அதிகமான 490 வீடியோக்களை இதுவரைக்கும் யூடியூப் மைமாலிகள் அவையான யூடியூப் சேனலில் சட்டம் சம்பந்தமான அந்த யூடியூப் சேனலில் அப்லோட் செய்துள்ளேன். அதில் காணி சம்பந்தப்பட்ட நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்துள்ளன. அதில் ஒரு கேள்வி இருக்கின்றது, காணியின் இலக்கத்தை வைத்து காணியின் அளவை பார்த்துக் கொள்ள முடியுமா என்று. நான் முன்னரும் அதற்கு தெளிவான வீடியோ ஒன்றை செய்துள்ளேன். உங்களுக்கு காணியின் இலக்கம் அல்ல, காணிக்கு உறுதி இல்லாவிட்டால், இது நான் தனியார் காணி சம்பந்தமாக சொல்கின்றேன், அரச காணி சம்பந்தமாக அல்ல, தனியார் காணி என்று சொல்லும் போது என்னவென்று நான் முன்னைய வீடியோக்களில் விளக்கியுள்ளேன். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி என்ற அந்த பிளேலிஸ்டுக்கு சென்றால் அதை பார்த்துக் கொள்ள முடியும். எனவே ஒரு காணியை நீங்கள் அவதானிப்பதற்கு அந்த காணியினுடைய உறுதி தேவை. உறுதி உங்களிடம் இல்லாவிட்டால் உறுதியை நாங்கள் குறித்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு சென்று, காணி பதிவகத்துக்கு சென்று பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முறை காணப்படுகின்றது. அதாவது காணி உறுதியினுடைய இலக்கம், உறுதியை வரைந்த சட்டத்தரணி அல்லது நொத்தாரிஸின் பெயர், அடுத்தது உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட அந்த திகதி, உறுதியினுடைய திகதி, இது மூன்றும் வேண்டும். அதாவது உறுதி இலக்கம், சட்டத்தரணி, உறுதி அட்டஸ்ட் பண்ணப்பட்ட அந்த திகதி, இது மூன்றும் இருந்தால் அங்கே ஒரு அப்ளிகேஷன் காணப்படும். உங்களுக்கு 1000 ரூபாய் கட்டி ஒன் டே சர்வீஸில் பெற்றுக்கொள்ள முடியும். அதைவிட நார்மல் சர்வீஸ் என்றால் அதைவிட குறைந்த அமௌண்டில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் என்றால் 24 மணி காலத்துக்குள் அந்த உறுதியினுடைய பிரதியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மூன்று தகவல்களும் அவசியம். அல்லாவிட்டால் நீங்கள் உறுதியை வரைந்த சட்டத்தரணியிடம் சென்றால் அவர்களிடம் கூறிய ஒரு கோப்பியையும் பிரதியையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும். அந்த உறுதியை வைத்து உறுதியில் எவ்வளவு அளவு இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொள்ள முடியும். அல்லாவிட்டால் உறுதியின் முதல் பகுதி அந்த பத்திரம் என்று நாங்கள் சொல்வோம். எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு சர்ச் செய்து பார்க்கும் போது, அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுக்கும் போது கூட எங்களுக்கு காணியின் அளவை தெரிந்து கொள்ள முடியும். டிவைடடா அன்டிவைடடா காணியின் அளவு என்ன என்று. ஒன்றோ ஒன்றில் உறுதி இருக்க வேண்டும் அல்லது எக்ஸ்ட்ராக்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். எக்ஸ்ட்ராக்டை பெறுவதற்கும் உறுதியின் முதல் பக்கத்தில் அந்த எக்ஸ்ட்ராக்டினுடைய இலக்கம் காணப்படும். அந்த இலக்கத்தை வைத்து தான் காணி பதிவகத்துக்கு சென்று சர்ச் செய்து எக்ஸ்ட்ராக்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக நான் நிறைய தெளிவான வீடியோக்களை வழங்கியிருக்கின்றேன். நன்றி.